கொடநாடு அருகே கரிசன் எஸ்டேட்டில் ஐந்தாவது நாளாக வருமானவரித்துறையினர் சோதனை நடத்தியது. கொடநாடு மேலாளர் நடராஜனை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சரவணன். பல்வேறு புதிதாக சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் அந்த சொத்துக்கள் குறித்து ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதை தவிர இந்த 2012 வாங்கப்பட்ட இந்த கரிசன் எஸ்டேட் இது இந்த சொத்து ஆவணம் குறித்தும் விசாரணை எவ்வாறு இந்த சொத்து வாங்கப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முதல் நாள் அன்று சுமார் 20 வருமானவரித்துறை அதிகாரிகள் இங்கு சோதனை செய்து வந்தனர். இரண்டாவது மூன்றாவது நான்காவது நாட்களில் 5 அதிகாரிகள் மட்டுமே இங்கு சோதனை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் 4 அதிகாரிகள் மேலும் 4 அதிகாரிகள் இந்த கரிசன் பகுதிக்கு வந்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை முடிவடைந்த நிலையில் கரிசன் பகுதியிலும் நேற்று இரவுடன் இந்த சோதனை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. புதிதாக இந்த 4 அதிகாரிகள் வந்துள்ளது இந்த சோதனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று 5வது நாள் சோதனை இன்று துவங்கியது. சுமார் 7:30 மணி அளவில் இரண்டோ அல்லது மூன்று வருமானவரித்துறை அதிகாரிகள் இந்த பொதுமேலாளர் நடராஜனை அவர்களுடன் அழைத்து இந்த கரிசன் எஸ்டேட் பகுதிக்குள் நுழைந்தனர். தற்போது தொடர்ந்து அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காவிரி நீர் செய்திகளுக்காக கரிசனிலிருந்து சரவணன்.